அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நான் உங்களுக்கு சம்மாந்துறையில் இருக்கின்ற ஒரு பிரதேசத்தினுடைய வீடியோ பதிவையும் அது தொடர்பாக ஒரு சில விளக்கத்தையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தலாம் என நினைக்கின்றேன். இந்த வீடியோ கண்டிப்பாக சம்மாந்துறை பிரதேச சபை அல்லது சம்மாந்துறை பிரதேச சபையினுடைய மற்றும் கிழக்கு மாகாண சபையினுடைய கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் அமைச்சருடைய கவனத்திற்காகவும் அதே போன்று சில அரச சார்பற்ற நிறுவனங்களிலே வேலை செய்யக்கூடிய என்ஜிஓக்களிலே வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் சகோதரருடைய கவனத்திற்காகவும் இவற்றை நான் வழங்குகின்றேன். இந்த வீடியோ சற்று நீளமான வீடியோ என்பதனால் மிகவும் பொறுமையாக இருந்து இவற்றை பார்க்க வேண்டும் என உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது உங்கள் எல்லோருக்கும் தெரியும், கிழக்கு மாகாணத்திலே சம்மாந்துறை ஒரு மிகவும் பெரிய ஊர். அந்த ஊரிலே சில சில கிராமங்கள் இருக்கிறது. அவ்வாறான ஒரு கிராமம்தான் 40 வீட்டு திட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதேசம். அந்த 40 வீட்டு திட்டம் என்ற அந்த பிரதேசத்திலே சுனாமியின் பின்னர் கல்முனையைச் சேர்ந்த மக்களும் சாய்ந்தமரத்தைச் சேர்ந்த மக்களும் குடிபெயர்ந்து இருக்கிறார்கள். அதே போன்று சம்மாந்துறை மக்களும் அங்கிருக்கிறார்கள். இது ஒரு கரடு முரடான ஒரு மேட்டு நில ஒரு பிரதேசமாக இருக்கிறது. அந்த பிரதேசத்தை கடந்த சுனாமியின் பின்னர் ஒரு என்ஜிஓவிலே நான் வேலை செய்த நேரத்திலே டேட்டா கலெக்ஷனுக்காக அங்கு சென்று அந்த நேரத்திலே அந்த மக்களுடைய அந்த பிரதேசத்தினுடைய அந்த குறைகளை என்னால் அவதானிக்க முடிந்தது. இருந்த போதும் எனக்கு அது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையவில்லை. இருந்த போதும் அது நான் மனதிலே வைத்துக் கொண்டு கடந்த 4 மாதங்களுக்கு முன்னர் நான் சம்மாந்துறைக்கு வெக்கேஷன் சென்றவுடன் அந்த இடத்துக்கு எனது நண்பர்களோடு சென்று அந்த இடங்களை நான் படம் பிடித்து அங்கிருக்கின்ற மக்களுடைய குறைநிறைகளை எல்லாம் கேட்டு அவற்றையும் ஒளிப்பதிவு செய்திருக்கின்றேன். அவற்றை உங்களுக்காக நான் வழங்குகின்றேன். இதோ நீங்கள் பாருங்கள். இதனை பார்த்தவுடன் அங்கிருக்கின்ற மக்களுடைய அடிப்படை தேவைகளுடைய அந்த அடிப்படை தேவைகளை உங்களால் உணர முடியும். அவற்றுக்காக அவர்கள் படுகின்ற கஷ்டங்களை உங்களால் உணர முடியும் என்பதை நான் எடுத்துக் கொள்கின்றேன். தயவு செய்து இந்த வீடியோ சற்று பாருங்கள். இதோ உங்களுக்காக.
இது தண்ணி லைன் இந்த செஞ்சு இந்த வாட்டர் பாட்டில் தண்ணி கொடுத்து தேய்க்காங்க தானே. இந்த லைன் இன்னும் இங்கே செய்கிற ஐடியா இல்லை போல இருக்கு. இதெல்லாம் கிடக்குது ஆனால் சப்ளை தர முடியும் உங்களுக்கு. அப்போ இது இந்த லைன் உங்களுக்கு யார் செஞ்சு என்ஜிஓவா இல்ல என்ன சொல்லிட்டாரு என்ஜிஓ தான் பை இந்த போட்டிருக்கீங்க கிட்ட இருங்க இந்த வீடியோவை நன்றாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். நீங்கள் பார்த்தவுடனே உங்களுக்கு விளங்கியிருக்கும் அங்கிருக்கின்ற அந்த வீதியினுடைய மோசமான நிலைமையும், அதே போன்று குடித நீருக்காக அவர்கள் குடங்களை ஏந்தி கொண்டு வெகு தூரம் சென்று நீர் பெற்றுக் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமைக்கும் அங்கிருக்கிற மக்கள் ஆளாகி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு நோயாளியை அவசரமாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு அந்த பாதைகள் மிகவும் மோசமாக இருக்கிறது. அதே போன்று அத்தியாவசிய தேவையான அந்த குடிநீரை பெற்றுக்கொள்வதற்கும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவற்றையும் நீங்கள் இந்த வீடியோ மூலமாக பார்த்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, அங்கிருக்கின்ற ஒரு சில மக்களோடு நான் என்னுடைய அந்த ஒரு சில மக்களோடு அவருடைய பிரச்சனைகளை கேட்டபோதும் அவர்கள் கூறியதையும் உங்களுக்காக நான் வழங்குகின்றேன். இது அவற்றையும் நீங்கள் பாருங்கள். போற வர மருத்துவம் அவசரத்தில் ஒரு நோயாளியை கொண்டு போற தூக்கிதம் இங்கே பார்த்துக்காங்க. அப்போ எடுத்துகிட்டு போகிறது இந்த இது போகிற பைசிக்கிள் போகலையா? அதில் பைசிக்கிள் போகிற மோட்டர் பைக்கெல்லாம் போகலான்னு போகலாம். மழை காலத்தில் அதுவும் இல்லை, அதுவும் இதை விட பள்ளமாக இருக்கும். இப்படி இந்த கல்லுக்குள்ளே சின்ன பிள்ளைகள் விழுந்தாலும் காலை ஏறி இருக்குங்களா? எல்லாம் கஷ்டம்தான். சரி, இந்த பைப்லைன் போகுதாடியா? பைப்லைன் அந்த கிணத்துல மோட்டார் போட்டு எடுக்கா? ஏன்னா இதில் தண்ணி இல்லை, அதுக்கு தண்ணி இல்லை. கீழே ஒரு டேங்கி அதுக்கு போட்டு கொடுக்குறாங்க. இதில் உள்ள கூட பேரும் அவ்வளோ தகவல் எடுப்பாங்க தண்ணி. ஒரு ஆள் கட்டு முட்டி தண்ணி வாட்டர் பாட் செஞ்சு தரலையா? கேட்கல நீங்கள் போய் தெரியும். எல்லாருமே கேட்கற லஞ்சா நீங்கள் இந்த தண்ணிக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்க? கிணத்துக்கு தலையில் கூட தேங்கி பிச்சன் தூரம் போகணுமா? இந்த வாரம் முட்டி கொண்டு தண்ணி தான் கஷ்டம் தெரியாது. நான் மேற்காட்டிய அனைத்து வீடியோக்களையும் நன்றாக பார்த்திருக்கிறேன் என நினைக்கின்றேன். சம்மாந்துறையிலே இவ்வாறான ஒரு இடம் இருக்கிறது என்று சம்மாந்துறையிலிருக்கின்ற எத்தனை பேருக்கு தெரியுமோ என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே தயவு செய்து நீங்கள் எல்லோரும் இந்த இடங்களுக்கு சென்று பாருங்கள். அங்கிருக்கின்ற மக்கள் படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவற்றை நீங்கள் இந்த வீடியோ மூலமாக பார்த்திருப்பீர்கள். அவர்களுடைய அந்த வீதியை நீங்கள் நன்றாக பார்த்திருப்பீர்கள். அந்த வீதி இருக்கின்ற அந்த நிலைமையை, மோசமான நிலையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். குடிநீர் பிரச்சனைகளுக்காக அவர்கள் படுகின்ற அந்த அவஸ்தையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் வாயிலாக அவருடைய பிரச்சனைகளையும் நீங்கள் சொல்ல கேட்டிருப்பீர்கள் இந்த வீடியோ மூலமாக. ஆகவே கணக்கில் இருக்கின்ற ஃபேஸ்புக் கணக்கில் இருக்கின்ற அந்த நண்பர்கள் அனைவரும் இந்த வீடியோவை உங்களால் முடிந்தவரை எல்லோருக்கும் நீங்கள் ஷேர் செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் அவ்வாறு ஷேர் செய்யும் பொழுது, அவ்வாறு நீங்கள் பகிர்வு செய்யும் பொழுது ஏதோ ஒரு வகையிலே இந்த வீடியோ கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள் போன்றுடைய காதுகளுக்கு எட்டும். அதே போன்று ஐஎன்ஜிஓ குழுவிலே வேலை செய்யக்கூடிய, அரசு சார்பற்ற நிறுவனங்களிலே வேலை செய்யக்கூடிய நண்பர்களுடைய காதுகளுக்கு எட்டும். அவர்கள் எல்லாம் இவற்றை கருத்தில் கொண்டு இந்த பிரதேச மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையிலே நான் இதை கூறுகின்றேன், இவற்றை வெளியிடுகின்றேன். ஆகவே நீங்கள் முடிந்தவரை உங்களால் முடிந்தவரை இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்கள் என கேட்டுக்கொள்கின்றேன்.
இப்படிக்கு இத்தோடு நான் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. அஸ்லாம் வலைக்கும்.